வீட்ல இந்த ஹாஸ்பிடல் டேங்க் இருக்கா, என்னடா ஃபர்ஸ்ட் அக்வேரியம் டேங்க் வைக்க சொன்னீங்க, அடுத்து ஒரு ஹாஸ்பிடல் டேங்க் இன்னொரு டேங்க் கொண்டு வைக்க சொல்றீங்க அப்படின்லாம் பயப்படாதீங்க. கண்டிப்பா இது இன்னொரு டேங்க்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய டப்பு, அது பிளாஸ்டிக் டப்பு பாத்திரம் ஏதாவது இருந்தா கூட நீங்க எடுத்து வச்சு ஹாஸ்பிடல் டேங்கா யூஸ் பண்ணலாங்க. ஹாஸ்பிடல் டேங்க் ஏன் நாங்க வீட்டுல வைக்கணும் அப்படிங்க கேட்கலாம். அது எதுக்காக அப்படின்னா, உங்க டேங்க்ல உள்ள மீன் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த மீன் மட்டும் தனியா பிரிச்சு நீங்க ட்ரீட் பண்றதுக்காக தான் இந்த ஹாஸ்பிடல் டேங்க். நீங்க அதே டேங்க்ல ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா மத்த எல்லா மீனுக்கும் அந்த மெடிசன் போட்டு எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தாங்க தனியா ஒரு ஹாஸ்பிடல் டேங்க் வைக்க சொல்றோம். இந்த டப்பு நீங்க வச்சு தனியா ட்ரீட் பண்றதுனால நீங்க ஈஸியா மீனை ரெக்கவர் பண்ண முடியும். இந்த மீன்ல இருந்து மத்த மீனுக்கு இன்ஜுரிஸ் வராமையும் தடுக்க முடியும். இந்த ஹாஸ்பிடல் டேங்க் எப்படி பர்ஃபெக்டா செட் பண்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிங்க. உங்க கமெண்ட்டை பொறுத்து இதுக்காக தனியா ஒரு பிரீஃப் வீடியோ நான் போடுறேன்.